அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான நாட்கள் வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம டெய்லி வந்து ஒரு வீடியோ போடுறோம், டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறோம். இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினாங்களா, மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்கிறாங்க, மக்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திமுக கொடுத்த கவர்ச்சிகரமான வாக்குறுதி எது அப்படின்னா, இந்த நகை கடன் தள்ளுபடி. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, முதல்வருடைய மகன் ஒவ்வொரு இடமா போனார், உங்ககிட்ட நகைகள் இருக்கா எடுத்துட்டு போய் வச்சிருங்க, நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், தலைவர் வந்த உடனே எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இந்த ஏழை மக்கள் வந்து 2 சவரன் 3 சவரன் 4 சவரன் வச்சிருந்த மக்கள் எல்லாருமே போயிட்டு எல்லாம் அடகு வச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, எல்லா நகைகளும் ஏலத்துல போகுது, அவர்களால அதை வந்து மீட்ட முடியல, ஏன்னா அரசாங்கம் சொன்னபடி செய்யல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றாங்க. அதாவது 100 பேர் நீங்க அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 18 பேருக்கோ 20 பேருக்கோ மட்டும்தான் தகுதி இருக்கு, மீதி இருக்கக்கூடிய 80 பேருக்கு தகுதி இல்லை அப்படின்றாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி முதல்வருடைய மகன் என்ன சொன்னாரு, எல்லாரும் போய் அடகு வைங்க, எங்க நைனா தான் ஆட்சிக்கு வருவாரு, நைனா வந்த உடனே சைன் போடுவாரு, உங்களுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்னார். ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு, மக்களை மறந்துட்டாரு, மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டாரு, துபாயில போய் கிரிக்கெட் பாக்குறாரு, துபாயில போய் அவருடைய படத்துக்கான மியூசிக்கை போடுறாரு. இதைத்தான் தொடர்ந்து 50-60 ஆண்டு காலமாக இந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களை அறவே மறந்துடுவாங்க, அவங்களுடைய சொந்த வேலை, அவர்களுடைய சொந்த குடும்பம், அவர்களுடைய அந்த கோபாலபுர குடும்பத்திற்கு தேவையான அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்குமோ அந்த மாதிரியான திட்டங்களை மட்டுமே தான் இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த நாடக கூட்டத்துக்கு ஒரு பாடம் புகட்ட ஒரு நல்ல வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல். இந்த தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கடினமா உழைக்கிறாரு. பாத்தீங்கன்னா முதல் நாள் பிரச்சாரம் வந்து சென்னையில, அடுத்த நாள் பிரச்சாரம் வந்து கோயம்புத்தூர்ல, அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில், இப்படியாக எல்லா ஊரையும் சுத்தி வர்றார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வந்து உழைக்கிறார். அவர் மட்டுமே உழைச்சால் அவரால் மட்டுமே இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியாது. மக்களாகிய அனைவரும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாற்றத்திற்காக பாடுபட வேண்டும், திரு அண்ணாமலையோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்தலில் உங்க பகுதியில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் உங்களுக்காக வேலை செய்யக்கூடியவர், உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக போட்டியிடக்கூடியவர்கள், உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த முறை ஒரு முறையாவது, இதற்கு முன்னாடி நீங்க பல முறை பல கட்சிகளுக்கு வந்து வாக்களிச்சிருப்பீங்க, ஆனா இந்த முறை ஒரு முறை பிஜேபிக்கு தாமரை சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். உங்கள் விரல் நுனியில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அசைவு தமிழகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப உங்ககிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்க மட்டும் ஓட்டு போடுறது இல்ல, உங்க குடும்ப உறுப்பினர்களை ஓட்டு போட சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு குறைந்தது ஒரு 10 பேருக்காவது போன் பண்ணி பேசுங்க, உங்க உறவினர்களுக்கு குறைந்தது ஒரு 10 பேருக்காவது போன் பண்ணி பேசுங்க. நீங்க உங்க பகுதியில வந்து தேர்தல் இல்ல அப்படின்னா கூட உங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல, உங்க நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்க தேர்தல் நடக்குதோ அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க உங்க குடும்பத்தினருக்கு போன் பண்ணுங்க, உங்க உற்றார் உறவினர்களுக்கு போன் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு போன் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டால் மட்டுமே இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அனைவரும் அண்ணாமலையோடு இணைந்து செயல்படுவோம், தமிழகத்தில் மாற்றம் காண்போம், தாமரை சின்னத்திற்கு இந்த தேர்தலில் வாக்களிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வெறும் மையல்ல, ஆளும் தாமரை வளரட்டும், தமிழகம் வளரட்டும், வாக்களிப்பு தாமரை.